இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்துட்டு அப்படியே நம்ம புரோட்டா மாதிரியே இருக்கும், ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில். நம்ம ஈஸியாக வந்துட்டு வீட்டிலேருந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 400 கிராம் அளவு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த கப்புக்கு நம்ம மைதா மாவு வளர்ந்தோமோ அதே கப்புக்கு 2 கப் அளவு கரெக்டாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெசிபி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது கூடவே நம்ம 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு 1 கப்புக்கு செய்கிறீங்க அப்படின்னா 1 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம், 1 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நார்மலான சமையல் சோடா தான், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதிலே வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து செய்யும் போது நல்லாவே வந்துட்டு சாஃப்டாக வந்து வரும். அதனால் நம்ம ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வாட்டர் கேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதோடய மூடியில் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நம்ம தோசை பேனில் இந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றி வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஊற்றும் போது நம்மளுக்கு புரோட்டா மாதிரியே பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி நான் ஊற்றுற மாதிரி ஊற்றுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துருக்கும். இதை வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஆயில் வந்து ஊற்ற போகிறோம். அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு புரோட்டா மாதிரி டேஸ்ட் கொடுத்து நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி வந்துட்டு நம்ம ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். பாருங்கள் நல்லா டார்க் அண்ட் ப்ரௌனாக நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. நல்லா உங்களுக்கு பார்க்க வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் புரோட்டா மாதிரி இருக்குதுன்னு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக வீட்லேயே நம்ம டின்னர் ரெசிபி பார்த்தாச்சு. இந்த ரெசிபி உங்கள் இடத்துக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் 1 நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.